ஒன்று யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிதாவாகிய தேவன் உன் மேல அன்பா இருக்கிறார். அவர் மேல அன்பா இருக்கனால என்ன நடந்தது? உன்னை அவருடைய பிள்ளையாக சுவிகார புத்திரனாக தத்தெடுத்து கொண்டார். அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். ஏதோ தேவன் மேல் அன்பா இருக்கிறார் என்பதல்ல, ஆனால் அவர் என் மேல் அன்பு வைத்தபடினாலே அந்த புத்திர சுவிகார ஆவி எனக்கு தந்திருக்கிறார். யார் ஒருவர் ஆண்டவராய் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவளுக்கு பிதா அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். இனி நீ அந்நியன் அல்ல, நீ பரதேசி அல்ல, நீ இன்னைக்கு என் பிள்ளையாக மாறிவிட்டாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.